சென்னையிலே நம்பர் ஒன் பிசினஸ் குரூப் மிராசிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த ரிசார்ட்டை சொந்தமாக்க ஆசைப்பட்டுச்சு. அதுக்காக அந்த கம்பெனி அப்பாயிண்ட் பண்ண ஆளு தான் இந்த ஜீவா. பெரிய ஒரு கமிஷன் கொடுக்கறதாவும் அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த ரிசார்ட்டை விற்கிறதுக்கு மேனன் சருக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் டாலியாக்கும் அவன் வலையை விரிச்சான். டாலியாவும் அந்த வலையில விழுந்துட்டான். விற்க மாட்டேன்னு மேனன் சார் சொன்னதும் அவரை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற வழியும் தெரியல. இதானே நடந்துச்சு? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா இந்த மர்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சார், டாலியா சொன்னது உண்மைதான். இந்த மர்டர் நான் தனியா தான் பண்ணேன். எஸ் ஷீ இஸ் இன்னசென்ட். இத ஓ வாயால சொல்லணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். நீ தனியா தான் இதை பண்ணிருப்பேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கே ஜீவா, எதுக்காக மேனன் சார் கொண்ண சொல்லுங்க. மிஸ்டர் ஜீவா ஒழுங்கா சொல்லு, சார் கேக்குறாருல. வேண்டாம் ஜமால், ஜீவா சொல்லுவாரு. கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்ல, ஆனா அப்படி நடந்துச்சு. நடந்துருச்சா? போய் சொல்லாத, பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க. இது ஒரு ரிசார்ட், இத போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கிடாத. ஜமால் கை வச்சாருன்னா நீ எல்லாம் தாங்க மாட்ட. ஒன்னவர் கொடுங்க, எல்லாத்தையும் சொல்ல வச்சிடறேன். ஆமா கிழிப்பான். சும்மாரா, ஒரு ரிசார்ட் அந்த ஓனர் விக்கலன்னா அவரை நீங்க கொன்னுடுவீங்க. இது ஒண்ணு நம்புற மாதிரியே இல்லையே. சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்புக்காக தான் இந்த கொலைன்னு நான் சொன்னா அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்க மிஸ்டர் கிறிஸ்டோபர். ஃபாதர் டாமினிக்கோட ஆர்ஃபனேஜ்ல இருந்து செவ்ரியரி குதிச்சு போன அந்த பழைய பையன் கிறிஸ்டோபர்ல இருந்து அப்புறம் நீங்க ஜீவாவா மாறினது இந்த கதை எல்லாமே எனக்கு தெரியும். ஆர்ஃபனேஜோட ரிப்போர்ட்லயும் உன்னை பத்தின டீட்டெயில்ஸ ரொம்ப விலாவரியா எழுதியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். சோ டெல் மீ, என்னதான் உன்னோட நோக்கம், எதுக்காகன்னு சொல்லு. நான் என் அப்பா என் அம்மா அந்த அழகான கூட்ட கலச்சவன் தான் இந்த கிருஷ்ண மேனோ. எங்க முன்னாலேயே என் அப்பாவோட ஃப்ரெண்ட அவன் கொன்னான். அந்த குற்றத்தை என் அப்பா மேல சுமத்தி என் அப்பாவுக்கு அந்த ஆளு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான். அந்த வயசுல எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. எங்க போறதுன்னு தெரியாத என்ன, ஃபாதர் டாமினிக் தான் தன்னோட ஆசிரமத்தை கூட்டு வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே செஞ்சு கொடுத்தாரு. உட்காருங்க உட்காருங்க. அவங்க கூட போய் விளையாடாம நீ ஏன்பா தனியா இருக்க? எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். அவங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக சீக்கிரமா வருவாங்க. வா இங்க பாரு, இவங்களும் உன்ன மாதிரியான பசங்க தான். ஆனா இவங்க முகத்துல ஏதாவது வருத்தம் இருக்கான்னு பாத்தியா? இந்த வயசுல நாம எதையாவது தொலைச்சிட்டோம்னா இனி உள்ள காலம் எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றிக்கிற காலம் வரும். நீங்க வெளியே போய் விளையாடுங்க. எனக்கு அவனை கொல்லணும். என் குடும்பத்தையே நாசம் பண்ண அவனை கண்டுபிடிச்சு நான் கொன்னே தீரணும். நான் இருக்கேன்டா உன் கூட. முதல்ல நம்ம இங்கிருந்து வெளியே போய் ஆகணும். குதிடா. எனக்கு அந்த மேல இருந்த பகை என்ன அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தது. அப்போ உதவி செய்ய கடவுள் எனக்கு ஒரு ஆளை கொடுத்தாரு. அவரோட அடைக்கலத்துல எங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தேன், என்னைக்கு இருந்தாலும் அவனை கொன்னே ஆகணும். அதை தவிர வேற லட்சியமே இல்லை. நாட்கள் வாரங்களாய் மாசங்களாய் வருஷங்கள் கடந்து போச்சு. கிருஷ்ணமேனனை பத்தி விசாரிச்ச போது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டோம். இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆளை நெருங்க நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா எதுவும் நடக்கல. அந்த சமயத்துல தான் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு டாலியா சமதிச்சா. யாருக்குமே தெரியாத இந்த ரிசார்ட்ல இப்படி ஒரு கான்டெஸ்ட் பிளான் பண்ணதே அதுக்காக தான். அவன் கதைய முடிக்க நான் நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடி அவனை கொன்னிருப்பேன். ஆனா மரணத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பயம், அத பல தடவை அவன் முகத்துல பார்த்த அதுதான் என் லட்சியம்.
அழகான எங்க குடும்பத்தை அழிச்சு என்ன அனாத நாக்குனதுக்காகவும் என் அப்பாவுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுத்ததுக்கும் நடப்புணமா வாழ்ற எங்க அம்மாவுக்காகவும் அவனை கொல நான் முடிவு பண்ண அந்த லட்சியத்தோட தான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வேற யாரும் அவனை கொண்டுட்டாங்க. அந்த கொலகார யாரன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவனுக்கு என்ன மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கலாம். கிரேட், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. சினிமாக்கு கதை சொல்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கதை சொல்ற. அவனுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி அப்பா தாத்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம மதர் டாமினிகோட ஆர்ஃபனேஜ்ல ஜாலிங்கிற பொண்ணால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆண் குழந்தை. அவன் வளர்ந்து பெரியவனாயி என் முன்னாடி வந்து இந்த கதையை சொல்லும் போது உன்னோட 10th வயசுல உன்னை அனாதையாக்கி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண உன்னை தூக்கி போட்டு போன உங்க அம்மா தானே அது? பார்த்து நீயே சொல்லு. நீ சொன்ன கதையில கிறிஸ்டோபரோட அம்மா தான் இவங்க. ஓம் கூட சேர்ந்து ஹாஸ்டல் இருந்து தப்பிச்ச கிறிஸ்டோபரோட அம்மா ஜான்சி. சரி இப்ப சொல்லு, நீ எதுக்காக மேனன் சார கொல்லணும்? பணத்துக்காகவா இல்ல உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காகவா? சொல்லு, கிறிஸ்டோபர் எங்க இருக்கான்? எஸ், ஐ அம் கிறிஸ்டோபர். ஆமா சார், ஜீவா தான் கிறிஸ்டோபர். ஜீவா எங்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு. ஷட் அப், போடிங்க இருந்து. நேத்துக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சப்போ நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க? என்னால நிரபராதியான அப்பாக்கு திருட்டு கேஸ்ல தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. நடப்பணமான அம்மா, சின்ன வயசுல நீ அனாதை ஆயிட்ட. எல்லாருக்கும் தோணக்கூடிய அதே பழி வாங்குற புத்தி தான். ஆனா செஞ்ச தப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். சாவு நெருங்கிட்டு இருந்த ஜான்சிங்கிற அம்மாவை சிகிச்சை கொடுத்து உயிரை காப்பாத்தினாரு. தொலைஞ்சு போன அவங்க மகனை எவ்வளவோ தேடி பார்த்தாரு, மன்னிப்பு கேட்டு அவங்களை திரும்பி ஒப்படைக்கிறதுக்காக. ஆனா தொலைஞ்சு போனக்கு எதுவுமே திரும்பி வந்ததே கிடையாது. செஞ்ச தப்புக்காக மேனன் சார் நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டாரு. இது எதுவுமே தெரியாம எஃப்எம் கான்டெஸ்ட வச்சு மேனன் சாரோட ரிசார்ட்ல ஒரு ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணி சாரை கொல்றதுக்காக அதி பயங்கரமான மாஸ்டர் பிளான உருவாக்குன அந்த நபர் தான் கிறிஸ்டோபர். இது உன்னோட பர்ஸ் தானே? இல்ல, உன்னோடதா? உன்னோடதா? டேய், இது உன் பர்ஸ் தானடா? உண்டு தானே? தேங்க்ஸ் ஃபார் த ட்ரிங்க். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட் சார்.